திருச்சிற்றம்பலம் ஐயா வரவேற்புரை சொன்னார்கள். கடவுள் வாழ்த்து முதல்ல ஐயா அவர்கள் பாடினார்கள். இப்போ இறைவன் எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 9 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். அதாவது கையிலே மலையான எடுத்துக்கிறேங்க. அதாவது சண்முகமையா மிக தெளிவாக பேசினார்கள் வரவேற்புரையில். அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்தில் அது பூரா சொல்ல வேண்டிய அத்தனை செய்தி அவர் கடவுள் வாழ்த்திலேயே சொல்லிட்டு அவர் புறப்பட்டார். ரெண்டு இனிமேல் நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா பேச இருக்கின்றார்கள், பவானி தியாகராஜன் ஐயா பேச இருக்கின்றார்கள். பொதுவாக சிவம் ஐயா நமக்கெல்லாம் அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றார் இறைவன். அது இறைவனுக்குள்ளே அவர் சாமியாக கலந்து சிவமையா இருக்கின்றார்கள். அடியேனெல்லாம் சிவமையாவுடைய திருவடியில் கிடந்தவர். ஒன்றுமே தெரியாது, விளையாட்டுக்கு சொல்லு, உண்மையாக ஒன்றும் தெரியாது. காட்டு மாக்கான்னு சொல்லக்கூடிய அளவு கூட எனக்கு 64 வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது. சிவமையாவை அரசுடைய அப்பா பெரிய புராண செல்வர் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி அவர் ரெண்டு பேர்த்தோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். பிறகுதான் கொஞ்சம் ஒரு துளியூண்டு துளி அணுவளவு கொஞ்சம் எனக்கு திருவுருள் அறிவுங்கிறது கொஞ்சம் கிடைச்சது. அது இப்போ நான் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரை விட அடியவன் கடையவன் என்று அடியானை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். நாயடியேன்னு சொல்லலாம், அடியேன்னு சொல்வதை விட நாயடியேன்னு சொன்னால் மிகச்சரிட்டு ஒன்றும் போதா நாயேனேன்னு சொல்கிற மாதிரி. சரி, அது போதும். இப்போது நாம் எத்தனை பேர் வந்திருக்கு, இங்கே இருக்கிறவங்களை எப்படி ஒரு எண்ணிக்கையாக முடிஞ்ச சும்மா தோராயமாக ஒரு 25 வச்சுக்கலாங்க, சரிங்களா? 25 பேர் கூட நாம் நம்மளே சொல்லிட்டு 25 சொல்லிட்டோம். இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? முட்டாள்தனமான கேள்வியாக தெரியும். நீ சொல்லுங்கள், 25 பேர் இப்போ சரி அப்படி வச்சுக்கோங்க, நானே உங்களை 20 எத்தனை பேர்னு கேட்குறேன், சரியாக சொல்லுங்கள். அப்படியா? நான் கொஞ்சம் நுட்பமாக கேட்குறேன். 25 பேர் இதுக்குள்ளே அப்படி வச்சுக்குங்க, நான் உங்களை எல்லாம் 25 எத்தனை பேர் மறுபடியும் இதே கேள்வி கேட்டால் அறிவு இருக்கானதாக கேள்வி கேட்கணும். எனக்கு இருக்குதா செய்ய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எத்தனை 25 நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். சிவமையாவோடு 26, சிவமையாவுக்கு மேலே. இப்போ சிவம் நம்மோட 26 பேர்னு வச்சுக்கலாம், 25 + 1, 1000 பேர் இருந்தால் 1000 + 1, 1 கோடி உலகத்தில் 8 கோடி, 800 கோடி இருந்தால் 800 கோடி + 1, அப்படி வச்சுக்கணும். சிவமையா நமக்கு சிறப்பு நிலையில் இருக்கிறாங்க, அதுதான் மிக முக்கியம். 800 கோடி இருக்குன்னா அது பொதுநிலை, அது நமக்கு வேண்டாம். சிவமையா நம்மோட சிறப்பு நிலையில் இருக்கின்றார்கள், அதுதான் சிறப்பு. இங்கே 25, சிவமையாவோட 26, உலகத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு வெளியில் போயிட்டால் கூடுதலாகும், அது வேண்டாம். இந்த சபைக்குள்ளே இருக்கிறவங்க 25னா 26, இனிமேல் வந்து நாம் தனியாக இல்லை, என்னுடன் சிவம் இருக்கின்றது. அப்படியே ஒவ்வொருத்தரும் 1 + 1. அப்போ ஒரு 25க்கு 50 வச்சு அப்படி வைக்கக்கூடாது. 25 உடம்புகள், உடல்கள். 26வது இறைவன். உடல்கள் தான் நம்மளதெல்லாம். ஆக உடல் தனி, உயிர் தனி. உயிர் என்பது சூக்குமம்னு சொல்லுவாங்க, இறைவன் அதிசூக்குமம். உயிர் சூக்குமம், அதிசூக்குமம் இறைவன், அவ்வளோதான். ரெண்டு வார்த்தை முடிஞ்சது. இந்த தோலை உடம்பு 3வது, 3 உடல் சொல்கிறேன், நிறைய 5 உடல் இருக்குது அதை நான் சொல்லலை.
ஒன்று தூல உடல். தூல உடல்னு சொன்னால் நாம் கண்ணில் பார்த்துட்டு கூடிய உடம்பு, உடல் தூலம் அல்லது பருவுடல்னு சொல்லுவாங்க ஒன்று. ரெண்டாவது சூக்கும் உடல்னு ஒன்று சொல்லலாம். சூக்கும் உடல்னு சொன்னால் இப்போ நான் அடியே ஒரு வார்த்தை சொல்கிறேன், கடையவுன்னு முதல்ல சொன்னேன். இப்போ இங்கே 25 பேர் இருக்கிற சொன்னால் நான் போன் என்னுடைய சூக்கும தேகத்தால் உங்கள் அத்தனை பேர் திருவழிகளிலும் கிடைக்கின்றேன். இது சத்தியம். ஏன்னா சூக்குமதாக கண்ணுக்கு புலப்படாது, அது சித்தாந்தத்தில் புரியட்ட காயம்னு சொல்லுவாங்க, அது வேண்டாம். 25 பேர் திருவடியிலேயே அடியேன் கிடக்கின்றேன். ரெண்டாவதாக சூக்கு தூல உடல், சூக்கும் உடல் ரெண்டு. அதிசூக்கும் உடல் இறைவன் சிவப்பரம்பொருள், அந்த உயிருக்குள் உயிராக இருக்கின்றார், அதான் முக்கியம். இதை காட்டினோம் நம்ம சிவமையா. மனிதனாக வாழ்ந்து மனிதனாக நம்ம போல் நூறாண்டுகள் ஏறத்தாழ, ஏதோ கொஞ்ச நாள் தான் பத்தில், நூறாண்டுகள் அளவுக்கு வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை காமிச்சு இப்படியெல்லாம் சொல்லப்பான்னு சொல்லி நம்மையெல்லாம் இருக்க வச்சுட்டு ஐயா இறைவனடி செஞ்சுட்டான். அப்பேற்பட்ட நிலையில் உள்ள இந்த சபையில் அடிநாயகனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு 10 நிமிஷம் கிடச்சிங்களே ரொம்ப மகிழ்ச்சி. இது எனக்கு போதும், இது நான் வாழ்நாள் செய்த ஒரு பெரிய தவம் அப்படிங்கிற ஐயா அரசு பேச போகிற தவம்னு சொல்லி அதை தவமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தவமாக கருதி உங்கள் திருவடிகளிலிருந்து இப்படி நான் நீங்காமல் தான் கிடக்கிறேன், அங்கேயே கிடக்கிறேன், அக்கட்டாலும் பேரம் வந்து உடம்பு தான் நகர் என்று சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு இது போதும் என்று கருதி நிறைவு செய்கின்றேன். அடுத்து முறைப்படி செய்கிறேன்.